Hi friends, நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். ஏற்கனவே என்னோட சேனலில் நிறைய வகையான குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான, அதே நேரத்தில் ரொம்பவும் ரிச்சான ஒரு குக்கீஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ரெட் வெல்வெட் குக்கீஸ். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான குக்கீஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே செய்து மீதமாயிருந்த பட்டர் கிரீமை வச்சு தான் நான் இந்த குக்கீஸ் செய்ய போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 கிராம் பட்டர் கிரீம் இருக்குது. வளமையாக நாங்கள் இந்த பட்டர் கிரீம் செய்கிறதுக்கு எப்போவுமே பட்டரும் ஐசிங் சுகரும் 1:2 ரேஷியோவில் தான் எடுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 600 கிராமில் 200 கிராம் பட்டரும் 400 கிராம் ஐசிங் சுகரும் இருக்குது. இதோட நான் எக்ஸ்ட்ராவாக 50 கிராம் பட்டரும், 450 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோரும், அதோட 60 கிராம் கொக்கோ பவுடரும், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 10 கிராம் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துருக்குறேன். அதோடு இந்த குக்கீஸ் செய்கிறதுக்காக ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் ரெட் ஃபுட் கலரும் எடுத்துருக்குறேன். இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முட்டையும், 2 பேக்கெட் வெனிலா சுகரும், அதோட ரம் எக்ஸ்ட்ராக்டரும் எடுத்துருக்குறேன். இந்த ரம் எக்ஸ்ட்ராக்ட் கட்டாயம் இல்லை, நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் எடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த குக்கீஸை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல இந்த பட்டர் கிரீமையும் அதோட எக்ஸ்ட்ராவாக எடுத்த பட்டரையும் சேர்த்து முதல்ல நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் இவ்வாறு பட்டர் கிரீம் எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக பட்டரும் ஐசிங் சுகரும் சேர்த்து இந்த குக்கீஸ் செய்கிறதா இருந்தால் 250 கிராம் பட்டரும் அதோட 400 கிராம் ஐசிங் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இதோட நாங்கள் வெனிலா சுகரையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த வெனிலா சுகருக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அல்லது வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அதோட நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ரம் எக்ஸ்ட்ராக்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோட நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த பட்டர் கிரீம் முட்டையெல்லாம் பீட் பண்ணப்படுற டைமில் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒன்றா சேர்த்துக்கொள்ளுவோம். அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர், பேக்கிங் பவுடர், ஹார்ன் ஃப்ளவர், அதோட கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வாறு ஒரு தரம் அரிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் கிரீம் முட்டையெல்லாம் நல்ல க்ரீமியாக பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுவோம். பாருங்க, இந்த ஐசிங் சுகர், பட்டர், முட்டை, அதோட நாங்கள் சேர்த்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து நல்லா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட நாங்கள் 2 டேபிள்ஸ்பூன் பாலும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் இந்த குக்கீஸுக்கு தேவையான ஃபுட் கலரையும் சேர்த்து தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட குக்கீடும் நல்லா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இதை நாங்கள் குறைஞ்சது 1.5 மணித்தியமாக ஃப்ரிட்ஜில் வைப்போம். இந்த குக்கீடோவை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த குக்கீஸை எப்படி செய்யறோன்னு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு எல்லா குக்கீஸும் ஒரே அளவில் வரணும் பண்ணதுக்காக நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையால் கூட ஒரே அளவில் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த குக்கீ டோவோட நாங்கள் சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்து நல்ல இறுக்கமாக ஒரு பவுல் மாதிரி பிடிச்சிக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு குக்கீ டோவுக்கும் 6 சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை கூடுதலாகவும் அல்லது குறைவாகவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இந்த சாக்லேட் சிப்ஸை நாங்கள் குக்கீ டோ செய்யும் போதே சேர்த்துருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா குக்கீஸ்லேயும் ஒரே அளவில் இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்திருக்காது. சிலதில் கூடுதலாகவும் சிலதில் குறைவாகவும் இருக்கும். அதால் இவ்வாறு கடைசி நேரத்தில் சேர்க்கறதால எங்களுக்கு பார்க்கறதுக்கு வடிவாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இந்த குக்கீஸை நாங்கள் பேக் பண்ண பிறகு இன்னும் பெருசாக வர மாட்டதால இவ்வாறு இடைவெளி விட்டு வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த குக்கீஸை பேக் பண்ணி எடுப்போம். இந்த குக்கீஸை பேக் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே அவனை 180°C ப்ரீஹீட் பண்ண விட்டுருப்பேன். இப்போ அவனும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த குக்கீஸை அவனில் வைப்போம். அவனில் வைக்கும்போது நீங்கள் நடுத்தட்டில் வையுங்க. வச்சுட்டு ஒரு 12-13 பேக் பண்ண விடுங்க. இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும், அதால் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த குக்கீஸை அவனில் வச்சு கிட்டத்தட்ட 13 ஆயிட்டுது. இப்போ நாங்கள் செய்த குக்கீஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த குக்கீஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்ல வடிவாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். இதே மாதிரி நாங்கள் எல்லா குக்கீஸையும் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த குக்கீஸை அவன்லேருந்து இறக்கி இப்படியே இந்த ட்ரேயோட ஒரு 5 ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ ஒரு வயர் ட்ரக்கு மாற்றி கொள்ளுவோம். இந்த குக்கீஸை செய்து நான் கிட்டத்தட்ட 2 ஆயிட்டுது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதோட டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்குது. நீங்களும் இந்த குக்கீஸை செய்துட்டு வடிவாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கடையில் வாங்குகிற குக்கீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 சொல்லி எக்ஸ்பயர் டேட் போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ஏதாவது கெமிக்கலும் சேர்த்துருப்பாங்க. அப்படியான குக்கீஸை நாங்கள் வாங்கி சாப்பிட்றத விட நாங்கள் வேறு வீட்லேயே செய்து சாப்பிடும் போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் எங்களோட கடைசி ட்ரே. நான் எடுத்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 செய்திருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த குக்கீஸோட சைஸ் பெருசாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இதை விட சின்னனாக கூட செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, இது நாங்கள் கடைசியாக பேக் பண்ண குக்கீஸ். கடையில் வாங்குற குக்கீஸ் மாதிரி எவ்வளோ ஷேப்பாகவும் எவ்வளோ வடிவாகவும் வந்திருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த குக்கீஸ் இன்னும் நல்லா ஆறலை. எப்பவுமே குக்கீஸை நீங்கள் நல்லா ஆறின பிறகு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்த குக்கீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பேக் பண்ண குக்கீஸ். இறக்கி கிட்டத்தட்ட 1.5 ஆயிட்டுது. அதோட நல்லா ஆறையும் இருக்குது. இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் அதோட உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வால்ஷமாகவும் வந்திருக்குது. நாங்கள் சேர்த்த ஐசிங் சுகர், பட்டர், முட்டையோட வெனிலா சுகர், கொக்கோ பவுடர், ரம் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வால்ஷமாக இருக்குது. அதோட நாங்கள் இந்த சாக்லேட் சிப்ஸும் சேர்த்ததால் இன்னும் நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த ரெட் வெல்வெட் குக்கீஸ் எல்லாம் செய்து பேக் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த குக்கீஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.